லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக நம்ம ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கு இல்லை ஸ்மார்ட்டாக இருக்கிறதுக்கு எப்படிப்பட்ட மென்டல் மாடல்ஸ் எப்படிப்பட்ட மென்டல் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நிறைய வீடியோஸ் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி இன்னொரு வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஸ்மார்ட்டாக இருக்கிறதுக்கு, நம்ம எடுக்கிற டிசிஷன் நல்ல டிசிஷனாக இருக்கிறதுக்கு, நம்ம எப்படிப்பட்ட மென்டல் ஸ்ட்ராட்டஜிஸை எப்படிப்பட்ட மென்டல் மாடல்ஸை வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு 9 ஐடியாஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தவங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முதல்ல தி 10-10-10 ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஒரு செயலை செய்கிறோம், இதை செய்யலாமா வேணாமா, இது நல்ல செயலாக கெட்ட செயலான்ற சந்தேகம் நமக்கு இருந்ததுன்னா அதை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த 10-10-10 ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதாவது இந்த செயலை செஞ்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், 10 நாள் கழித்து நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், 10 வருஷம் கழித்து இதை நினச்சி நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு கேள்வியே கேளுங்க. இந்த கேள்விக்கு பொதுவாக பதில் எப்படி வரும்னா, 10 நிமிஷத்தில் அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், 10 நாளோ இல்லை 10 வருஷத்துலேயோ அது எனக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும் அப்படின்ற செயலாக இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் செய்யாதீங்க. அது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மட்டும்தான். அதே சில நேரத்தில் 10 நிமிஷத்தில் எனக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருக்கும், ஆனால் 10 நாள் கழிச்சோ இல்லை 10 வருஷம் கழிச்சோ அது எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆகும் அப்படின்னா அந்த செயலை தான் நீங்கள் கட்டாயம் செய்யணும். அது கண்டிப்பாக இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனாக இருக்காது, அது ஒரு லாங் டேர்ம் கோல் நோக்குன ஒரு செயலாக தான் இருக்கும். அடுத்து நம்ம ஸ்ட்ரெஸ் ப்ளஸ் ரெஸ்ட் இஸ் க்ரோத் அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கணும். லைஃப்பில் நம்ம க்ரோ ஆகணும், வளரணும் அப்படின்னா நமக்கு 2 விஷயம் கட்டாயம் தேவை. அதில் முதல் விஷயம் ஸ்ட்ரெஸ், 2வது ரெஸ்ட். இதில் ஒன்று இல்லாமல் இன்னொன்று கிடச்சா கண்டிப்பாக நம்மளால் க்ரோ ஆகவே முடியாது. எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் இருந்தாலோ இல்லை எப்போவுமே ரிலாக்ஸ்டான சுச்சுவேஷனில் இருந்தாலோ கண்டிப்பாக நம்மளால் க்ரோ ஆக முடியாது. இது இதுக்கு தான் அப்படின்னு கிடையாது, எல்லா இடத்துக்குமே இது பொருந்தும். உங்களோட எஜுகேஷனுக்கு பொருந்தும், உங்களோட கரியருக்கு பொருந்தும், உங்களோட ஹெல்த்துக்கு பொருந்தும். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறோமா, அதை அடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறோமா அப்படின்றத நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்தது நெசசிட்டி அண்ட் சஃபிஷியன்சிக்கான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது. அதாவது எது தேவையான அளவு, எது போருமான அளவு அப்படின்றத தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கிறது. எப்போவுமே நம்ம தேவையான அளவில் ஃபோக்கஸ் பண்ணுவோமே தவிர போதுமான அளவில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். இதனால அடிக்கடி ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், 1 நிமிஷம் நான் பேசணும் அப்படின்னா என்னோட மெமரி கார்டில் 1 GB ஸ்பேஸ் தேவைப்படுது. இப்போ நான் 10 நிமிஷம் பேச போகிறேன்னா 10 GB இருந்தால் அது எனக்கு மினிமம் ரெக்குயர்மெண்ட், அதாவது அது எனக்கு தேவை. 10 GBக்கு குறைஞ்சிருந்தால் என்னால் இந்த வீடியோவை எடுக்கவே முடியாது. ஸோ தேவையான அளவுன்றது 10. ஆனால் 10 போருமான்னு கேட்டால் அப்போ கண்டிப்பாக 10 போராது. ஏன்னா பேசும்போது வெளில இருந்து ஒரு நாய்ஸ் வரலாம், பேசும்போது நான் வந்து ஸ்டக் ஆகலாம், இல்லை திரும்ப நான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். அப்போ 10 GBன்றது போதுமானது கிடையாது. ஸோ 10 GB எனக்கு தேவை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 20 GB இருந்தால் தான் போகிறோம், அதுதான் எனக்கு சேஃப். ஸோ நம்ம லைஃப்பில் எந்த ஒரு செயலை செய்யும் போதும் தேவையான அளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயலை செய்ய ஆரம்பிச்சிடக்கூடாது. போதுமான அளவை நம்ம சேகரித்ததுக்கப்புறம் தான் செய்ய ஆரம்பிக்கிறோம். ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், பிஸ்னஸ் ஆரம்பிக்க எனக்கு 2 லட்சம் தேவைன்னா 2 லட்சம் என்கிட்ட இருக்கு, நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்காத ஏதாவது செலவு வந்ததுன்னா அதை செலவு பண்ணுறதுக்கான பணம் நமக்கு இருக்காது. ஸோ கடன் வாங்கலாம், இல்லை அந்த பிஸ்னஸையும் நம்ம நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ தேவையான அளவு என்ன, பட் போருமான அளவு என்ன அப்படின்றத தெளிவாக புரிஞ்சு போருமான அளவை நம்ம கையில் வச்சுக்கிட்டு தான் எந்த ஒரு செயலையும் செய்யணும். அடுத்த கான்செப்ட் பல்பரிசம். பல்பரிசம்னா ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயம் நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்க யார், அவங்க ஏன் அதை சொல்கிறாங்க, அதுக்கு பின்னாடி என்ன மோட்டிவ் இருக்குது, அவங்க எந்த மாதிரியான சோஷியல் ஐடென்டிட்டிலேருந்து வராங்க, அவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறதோட மீனிங்கை புரிஞ்சுக்கிறது. இதனால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு நல்ல அட்வைஸையோ இல்லை உண்மையான சில மீனிங்கையோ நம்ம கேட்ச் பண்ணாமல் போயிடலாம். உதாரணத்துக்கு ஒருத்தவன் அடிக்கடி குடிப்பான், அவன் வந்து லைஃப்பில் நீ குடிக்கவே குடிக்காத, நான் உனக்கு சொல்கிற அட்வைஸ் இது அப்படின்னு சொன்னால் நீயே ஒரு குடிக்காத, நீ எனக்கு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடித்தோன்னா அவன் சொன்னது சரிதான், நமக்கு ஆபத்து வரதான் போகுது. ஸோ அவன் சொல்கிறது சரியாக தவறான்றதை கவனிக்காமல் அவன் யாருன்றதை கவனிக்கவே கூடாது. ஸோ சில சமயம் நம்ம என்ன பண்ணுவோம்னா சில பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, அந்த அட்வைஸை நம்ம கேட்காம அது நல்ல அட்வைஸா இல்லை நல்ல சஜஷனா அப்படின்றதெல்லாம் பார்க்காம உனக்கு என்னப்பா நீ இப்படி இருக்க அப்படி இருக்க நீ எனக்கு சொல்லுவ அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஸோ அடுத்தவங்க சொல்கிறத கேட்டுக்கணும், அட்வைஸை ஏற்றுக்கணும்னு நான் சொல்ல வரல, அவங்க சொல்கிற அட்வைஸை மட்டும் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அது சரியா தவறா அது நமக்கு பொருந்துமா பொருந்தாதான்றதை பார்க்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க யார், அவங்களுக்கு என்ன மோட்டிவ், அவங்க என்ன மாதிரியான பேக்ரவுண்ட்லேருந்து வராங்கன்றதெல்லாம் நம்ம கவனிக்க தேவை கிடையாது. அடுத்தது பேக்வேர்ட்ஸ் லா. இது ஒரு பேரடாக்ஸ். நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷத்தை அதிகமாக தேடி போகிறோமோ
அந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷம் கம்மியாக கிடைக்கும் அப்படின்றது தான் இது. ஸோ நான் சந்தோஷமாக இருக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நிறைய தேடுறோம் அப்படின்னா அந்த சந்தோஷம் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஏன்னா எப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றத அளவுக்கு அதிகமாக நமக்கு நம்மளே ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துக்கிறோமோ அப்போ சப்கான்ஷியஸ்லி நமக்கு நம்ம என்ன சொல்லிக்கிறோம்னா, நான் இப்போ சந்தோஷமாக இல்லை, ஏதோ ஒரு விஷயம் நடந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்றத சொல்லிக்கிறோம். ஸோ அளவுக்கு அதிகமாக சந்தோஷத்தை ஒரு கான்ஷியஸாக நம்ம தேடக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்கிறதுல தப்பு இல்லை, ஆனால் அதை செஞ்சால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. அடுத்தது ராங் சைட் ஆஃப் அ மேபி ஃபேலசி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு இடத்துல ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, யாராவது ஒருத்தவங்க மேபின்ற வார்த்தையை அங்கே பயன்படுத்தினாங்க அப்படின்னா ரெண்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒன்று தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கக்கூடாது. சில சமயம் நமக்கு பிடிச்சவங்க மேபி சொன்னாங்கன்னா ஓகே அவங்க எஸ் சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு நம்ம அசியம் பண்ணக்கூடாது. பிடிக்காதவங்க மேபி சொல்கிறாங்கன்னா இவன் அவாய்ட் பண்ணுறதுக்கு மேபி சொல்கிறான் போல இருக்குது அப்படின்லாம் நம்ம அசியம் பண்ணக்கூடாது. மேபி அப்படின்னா அதுக்கு ரெண்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி நியூஸில் 70% மழை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால இன்றைக்கி வந்து கிரிக்கெட் மேட்ச் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மழை வந்துருச்சுன்னா நம்ம அவங்க சொன்னது சரின்னும், மழை வரலன்னா அவங்க சொன்னது தப்புன்னு நடக்கக்கூடாது. ஏன்னா அவங்க 70% சொல்கிறப்ப மழை வரத்துக்கும் மழை வராதுக்குமான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ ரெண்டு இடத்துல எது நடந்தாலுமே அவங்க சொன்னது சரிதான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு என்ன தேவையோ அதுதான் மேபின்றதுக்கான அர்த்தம் அப்படின்றத நம்ம நினைக்கவே கூடாது. அடுத்தது டாக்ஸோபிளாஸ்மா ஆஃப் ரேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கான்ட்ரோவர்ஷியலான நியூஸ் தான் வேகமாக பரவும், ஒரு சாதாரணமான செய்தின்றதை நம்ம அவ்வளவு வேகமாக பரப்ப மாட்டோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம எல்லாருமே தனித்துவமாக இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப அளவுக்கு அதிகமான ஆர்வத்தை காட்டுறதுனால தான். ஸோ ஒரு சாதாரண செய்தி வருது அப்படின்னா அதை நம்புறதுல என்ன இருக்குது? எல்லாரும் நம்புகிற ஒரு செய்தியை விட டிஃப்ரெண்ட்டான செய்தியை, கான்ட்ரோவர்ஷியலான செய்தியை நம்ம நம்பணும். அந்த யாருக்குமே தெரியாத ஒரு செய்தியை நம்ம எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்படி கொடுக்கறது மூலியமாக நம்ம தனித்துவமாக தெரியும், ஸ்பெஷலாக தெரியும் அப்படின்னு நம்புறதுனால சில நேரத்தில் பொய்யான செய்தியை, கான்ட்ரோவர்ஷியலான செய்தியை, கிசு கிசுக்களை வேகமாக நம்ம பரப்ப ஆரம்பிப்போம். இதனால தான் நிறைய கான்ட்ரோவர்ஷியலான நியூஸ் பரவுது. ஸோ இந்த பிஹேவியரை நம்ம விடணும் அப்படின்றத சொல்கிறது தான் டாக்ஸோபிளாஸ்மா ஆஃப் ரேஜ். கடைசியாக பேரடாக்ஸ் ஆஃப் ஃபெயிலியர். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு ஃபெயிலியருக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சக்ஸஸ்ன்றது கிடைக்க போகுது. ஸோ நான் எதுலலாம் ஃபெயில் ஆக போகிறேன் அப்படின்றத ஸ்டடி பண்ணி அந்த ஃபெயிலியருக்கு நம்மளை நம்ம தயார்படுத்திக்கிட்டாலே போகிறோம், சக்ஸஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறது தான் இந்த பேரடாக்ஸ். ஸோ இந்த விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இதில் எது உங்களுக்கு புதுசாக இருந்தது, எது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.